ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. இந்தியாவில் மிக பிரம்மாண்டமாகவும் முக்கியமாகவும் கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று நவராத்திரி. இது வீட்டிலும் வாழ்விலும் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களையும் தீமைகளையும் கஷ்டங்களையும் அகற்றி அம்பிகையின் அருளால் அனைத்து நலன்களையும் பெறுவதற்கு ஏற்ற காலமாகும். நவராத்திரியில் அம்பிகையை வழிபடுபவர்களுக்கு தீமைகள் அகற்றி அம்பிகை பாதுகாப்பை வழங்குவாள் என்பது நம்பிக்கை. அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து அவளின் அருளை நவராத்திரி காலத்தில் பெறுவதற்கு முன்பு வீட்டில் துரதிருஷ்டத்தை எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய சில குறிப்பிட்ட பொருட்களை வீட்டில் இருந்து அகற்றுவது மிக முக்கியமானதாகும். நவராத்திரி கொண்டாட்டத்திற்கு முன் வீட்டில் இருந்து அகற்ற வேண்டிய பொருட்கள் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம். பெண் சக்தியை அம்பிகையின் 9 விதமான வடிவங்களை போற்றி கொண்டாடப்படும் பண்டிகையே நவராத்திரி பண்டிகையாகும். 9 இரவுகள் கொண்ட இந்த பண்டிகை நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுகிறது. வருடத்திற்கு 4 விதமான நவராத்திரி கொண்டாடப்பட்டாலும் புரட்டாசி மாதத்தில் மாலை அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை துவங்கி தசமி வரையிலான 10 நாட்கள் நவராத்திரி விழாவாகவும் சாரதா நவராத்திரியாகவும் கொண்டாடுகின்றோம். அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து முதல் 3 நாட்கள் துர்கையாகவும் இடை 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியாகவும் கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் முப்பெரும் தேவியரை கொண்டாடப்படும் விழாவாக நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி வழிபாட்டினை துவங்குவதற்கு முன் வீட்டை சுத்தம் செய்து குழு அமைத்தோ அல்லது கலசம் வைத்தோ அம்பிகையை வழிபடுவது நம்முடைய வழக்கம். அப்படி நவராத்திரி வழிபாட்டினை துவங்குவதற்கு முன் துரதிருஷ்டத்தை ஈர்க்கும் சில பொருட்களை வீட்டிலிருந்து தூக்கி எறிந்து விடுங்கள். இந்த ஆண்டு நவராத்திரி விழா அக்டோபர் 3 தேதி துவங்கி அக்டோபர் 12 தேதி வரை கொண்டாடப்படுகிறது. சாரதா நவராத்திரி விழாவில் முதல் நாள் வழிபாட்டினை அக்டோபர் 3 தேதி வியாழக்கிழமை மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு துவங்க வேண்டும். அக்டோபர் 2 தேதி மாலை அமாவாசை என்பதால் அன்று வீட்டை சுத்தம் செய்ய முடியாது. அதனால் செப்டம்பர் 30 அல்லது அக்டோபர் 1 தேதி வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். அப்போது கண்டிப்பாக வீட்டிலிருந்து வெளியேற்றி விட வேண்டிய பொருட்கள் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம். உடைந்த பொருட்கள், வீட்டில் இருக்கும் உடைந்த அல்லது சேதமடைந்த பொருட்கள் துரதிருஷ்டத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவை. பழுதான உடைந்த பொருட்கள் அல்லது சேதமடைந்த பொருட்களை முடிந்த அளவிற்கு சரிசெய்து நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதற்காக மாற்ற முயற்சி செய்யலாம். அப்படி முடியாத பட்சத்தில் அவைகளை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடலாம். படங்கள், எதிர்மறை ஆற்றல்களை கொண்ட ஓவியங்கள், படங்கள் குறிப்பாக வன்முறை, கவலை, மன வேதனை தரும் படங்கள் வீட்டிலிருந்து அகற்றிவிட வேண்டும். அவைகள் வீட்டில் எப்போதும் எதிர்மறையான சோகமான சூழ்நிலையை உருவாக்கும். பழைய துணிகள், செருப்புகள், வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல், துரதிருஷ்டம் ஆகியவற்றை வெளியேற்ற வேண்டும். வீட்டில் இருக்கும் பழைய துணிகள், பழைய செருப்புகள் ஆகியவற்றை தூக்கி எறிந்து விடுங்கள். நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் வைத்திருக்கும் பொருட்களை தானமாக கொடுத்து விடலாம். காய்ந்த பூக்கள், செடிகள், வீட்டில் காய்ந்து பட்டு போன நிலையில் இருக்கும் செடிகள், சாமி படங்களுக்கு போட்ட காய்ந்த பூக்கள் இவற்றை கண்டிப்பாக வீட்டிலிருந்து அகற்றிவிட வேண்டும். இறந்தவர்களின் படங்களை தனியாக ஒரு இடத்தில் தான் வைக்க வேண்டும். பூஜை அறையில் சுவாமி படங்களுடன் சேர்த்தோ அல்லது நடுக்கூடத்திலோ அல்லது வரவேற்பு அறையிலோ வைக்கக்கூடாது. இது வீட்டில் இறுக்கமான நிலையை ஏற்படுத்திவிடும். அதுவும் பண்டிகை காலங்களில் மகிழ்ச்சியை தடுக்கும். அப்படி வைத்திருப்பவர்கள் அவற்றை வேற இடத்திற்கு மாற்றிவிடுவது நல்லது. கூர்மையான பொருட்கள், கத்தி, கத்திரிக்கோல், பிளேடு போன்ற கூர்மையான ஆயுதங்களை பல நாட்களாக பயன்படுத்தாமல் வைத்திருந்தால் அவற்றை அப்புறப்படுத்தி விடுங்கள். இவைகள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய